ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எபிஸ்டாக்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து என்னோடய நேட்டிவ்க்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காரில் லாங் ட்ராவல் நாங்கள் வந்து நேட்டிவ்க்கு போயிருக்கோம். ஸோ அங்கே நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து நம்மளோட பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா 12:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து 12 மணிக்கு நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ குழந்தைங்களுமே எங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மல்லத்தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம போனால் தான் ட்ராவல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக இப்போ நாங்கள் விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே காஃபிலாம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் அப்புறமா வந்து ஹால்ஸ் இதெல்லாமே நாங்கள் வந்து வாங்கி ரெடியாக கையில் வச்சுக்கிட்டோங்க. ஸோ அப்படியே நாங்கள் எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டில் லாங் ட்ராவல் வித் சாங்ஸ், ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அப்படி மெதுவாக நாங்கள் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் விழுப்புரம்ல வந்து நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக 3:00 இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு கரெக்டாக நாங்கள் திருச்சியை கிராஸ் பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30. கொஞ்சம் நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இறங்கிட்டு அங்கேயுமே காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விடிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ சன்னெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த காலை பொழுது. நைட் ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டோம். இந்த இயர்லி மார்னிங் இந்த ட்ராவல் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்படியே சில்லுன்னு ஒரு காற்று, அதோடு இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து குழந்தைங்களோடையும் அப்படியே பேசிகிட்டே வந்து நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ட்ரிப் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்களா ரொம்ப அமேசிங்காக இருக்குது பார்த்திங்களா. ரோடு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலங்கலான ஒரு தண்ணி தாங்க. ஆனால் அந்த தண்ணியில் இந்த ஷேடோ பாருங்களேன், பிளான்ஸோட ஷேடோலாம் விழும்போது எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பார்த்திங்களா. காலையில் இதெல்லாம் ரசிச்சுட்டே போகும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது ஃபீல். இந்த பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதுல, அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரங்குறிச்சி, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, திருச்சியை தாண்டி இருக்கும். ஸோ அந்த இடம் தாங்க. அப்படியே நம்ம வந்து நம்மளோட சாத்தூரே ரீச் ஆகியாச்சு. சாத்தூர் வந்துருச்சு. ஒரு வழியாக சாத்தூருக்கு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் பார்த்திங்களா. எங்கள் ஊரில் ட்ரெயின் எப்படி போகுதுன்னா ஒரு பாட்டு ஞாபகம் வரும். என்ன பாட்டு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாங் எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? ஜோதி அண்ணா அதுல போறாங்க, இங்க வந்து அஜித் வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே அமேசிங்கான ஒரு விஷயம் எங்களோட நேட்டிவில் இருக்குது, அது தாங்க இந்த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பற்றி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களோட காலேஜ் டைம்லேயும் சரி, ஸ்கூல் டைம்லேயும் சரி, இண்டஸ்ட்ரியல் விசிட் எல்லாமே வந்து எங்களுக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ்.
உடன் வரவேற்கிறேன். ஃபைனலாக என்னோட பூர்வீகமான சாத்தூருக்கு வந்தாச்சு. ரொம்பவே அன்பான மக்கள், ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 10:00. எங்கேயாவது உங்களால் டிராஃபிக் பார்க்க முடியுதா? எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ரோடு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேலை விஷயமாக எல்லாம் சிட்டி சைட் போயிட்டுருக்கோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்மளை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ண யார் வராங்க அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக என்னோடய சிஸ்டராக தான் இருக்கும். ஹாப்பியாக ரிசீவ் பண்ண வந்தவ திட்டிட்டு போறா பார்த்தீங்களா? என்ன ரீசன் தெரியுமா? நான் கேமரா கையில் வச்சுருக்கேன்ல, அதுக்கு தான். எப்பப்பாரு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க பார்த்தீங்களா. பின்னாடி எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட், எல்லாருமே இருக்கோம். இது தாங்க எங்களோட வீடு. ஸோ இந்த இடத்த வாங்கும்போது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நான் ஃப்யூச்சரில் என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோட தெய்வங்கள் ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதா? இதான் டாடி என்னோட தொழில். திஸ் இஸ் மை தொழில், திஸ் இஸ் யுவர் தொழில். டாடி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அம்மி ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். யாருக்குன்னா மாவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது டோர் டெலிவரி பண்ணுவாங்க. என்ன டாடி? ஆமா, கொரியர் அனுப்புவோமா? கொரியர் அனுப்புவீங்களா? நீங்க அங்க அது ரீச் ஆகிறதுக்குள்ள புளிச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.